பத்திரிகை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய 1560 கோடியை வந்து மகளிர் மாதம் திட்டத்துக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பட்டினில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை மகளிர் உரிமை தொகைக்கு ஒதுக்கியிருந்தால் அது சட்டப்படியான குற்றமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருக்க மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விதியை மீறி ஒதுக்கியது தவறு. சார், தேனி மக்களை ஒதுக்க ரவீந்திரனுக்கு வந்து இந்த எம்பியா தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்றத்திலேயும் தீர்ப்பு அதுவாக இருக்கிறது. இதில் கருத்து கூறுவதற்கு என்ன இருக்கிறது? தஞ்சையில் வந்து குருவை நெல் சாகுபடி இன்றைக்கு பயிர்கள் கருகியிருக்கிறது. அதற்கு முழுமையான காரணம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. ஜூன் மாதத்திலும் ஜூலை மாதத்திலும் கர்நாடக அணையிலிருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிரகாரம் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின்படியும் நமக்கு வழங்க வேண்டிய 16 TMC 32 TMC நீரை விடுவிக்காததன் காரணமாகத்தான் இன்றைக்கு தஞ்சை தரணி கருகி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு அரசு பொறுப்பேற்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழுமையாக நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு NLC விவகாரத்தில் பயிர்கள் அளிக்கப்பட்டதற்கு ஏக்கருக்கு 40,000 வழங்கப்பட்டிருக்கிறது. NLC நிர்வாகத்திற்கு அரசு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே பாணியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு அங்கே இருக்கின்ற பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கையாக இருக்கிறது. மாண்புமிகு இதயதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 2007 18 ஆண்டுகளுக்கு பின்னால் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. மாண்புமிகு அம்மா உடனே பத்திரிகை வாயிலாக அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். வழங்கப்பட்ட நீர் நமக்கு போதாது, பெற்ற தீர்ப்பினை உறுதிப்படுத்துவதற்கு நீங்கள் இங்கே தமிழகத்தில் ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கிறீர்கள், முதலமைச்சராக டெல்லியிலும் ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கிறீர்கள். இந்த செல்வாக்கை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தினுடைய காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு மத்திய அரசினுடைய அரசாணை பெற்றுத்தர வேண்டும், அப்பொழுதுதான் அந்த தீர்ப்பு நடைமுறைக்கு வரும் என்று சொன்னார்கள். உடனே துரைமுருகன் என்ன சொன்னார்? காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பினை வழக்காக எடுத்துச் செல்ல முடியாது, அதற்கு இந்திய அரசியல் சட்டத்தில் இடமில்லை என்று சொன்னார். ஆனால் கர்நாடக அரசு உடனடியாக எங்களுக்கு இந்த நீர் போதாது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் கூடுதலாக பெங்களூர் குடியிருக்காக அதிகப்படியான நீரையும் உச்சநீதிமன்றம் வழங்குவதற்கு உத்தரவிட்டது. ஆக ஆரம்பத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழக அரசு இதில் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு பயிர்கள் கருகின்ற சூழ்நிலை இருக்கின்றது என்பதை அங்கு இருக்கின்ற விவசாயிகள் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் திமுக அரசு. அந்த காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பினை ஆளுகின்ற பொறுப்பிலை மத்தியில் மாநிலம் இருந்த திமுக அரசு நிறைவேற்றவில்லை. மாண்புமிகு அம்மா 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் பலமுறை நாட்டினுடைய பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் வேண்டுகோள் விடுத்தார், நடக்கவில்லை. இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் எடுத்து சென்று வாதாடி போராடி காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத்தந்த ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா என்று வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறுலாம் மறைத்துவிட்டு இன்றைக்கு எங்களுக்கு வரலாறு தெரியவில்லை என்று துறைமுருகன் சாடியிருக்கிறார். நாங்கள் அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கூப்பிட்டுட்டே இருக்காங்க.